शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वर அப்படின்னா
காரணங்கள் இது எல்லாமே நடக்கும்.
உண்டாகணும், தனித்தனியா இருந்திருக்கணும். அபேட்சை இருக்கு, வெறும் மண்ணு வந்து பானைகளும் ஆயிடாது. ஏன் கேட்டா அசைத்தன்யா மிருகாதேஷு குணாநாதி மண்ணு வந்து ஜடம், அது தானா மண் பானையாக மாற தெரியாது, பானை உண்டாக்க தெரியாது. அதனால தெரிஞ்ச ஒரு குலாலன் தேவைப்படும். குலாலன் என்ன வேலை பண்றானோ அந்த வேலையை மண்ணாலே செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆக ஜனமானத்தினாலே மண்ணானது ஒரு குலாலனை அபேட்சிக்கும். இங்க நம்ம ஜெகத்தாரணி எந்த ஒரு சப்பதாரத்தை சொன்னாலும் அது ஒரு ஜடம் இல்லை, அது சைதன்யம். ஆகையால அது இன்னொரு தர்த்தாவ அபேட்சிக்காது அப்படிங்கிற அத்த காரணம் அத்தைவம் சுத்தம் சைதன்யம் என்பது உலாவிடத்தை பிரதிபதி காரணமா இருக்கிறது சுத்தப்படுத்தா. ஏன மாவேட்சத்தை அங்கே காரணம் சேதனார்த்தம், இதுவே கரு சேதனமா இருக்கிறதுனால இன்னொரு சேதன காரணம் உலகப்படாது. இந்த ஒரு பக்கம் ஒரு கேள்வி தெரியுங்கள், அது ஜடமான காரணங்கள் சேத்தன காரணங்கள் ரெண்டு விதமான காரணங்கள் காரியத்துக்கு தேவைப்படுறது யோகத்தான். அது ஜடமான காரணங்கள் மாற்றம் இருந்தால் காரியம் வராது, ஒரு சேத்தனம் தேவைப்படுறது. சுகாதாரம் வந்து அதை கம்மியாகும். இதே மாதிரி யோகத்தை எழுதி பார்க்கிறோம், சுகாதாரம் மாத்திரம் இருக்கான், ஜடமான காரணங்கள் ஒன்றும் இல்லை, அதுவும் காரியம் வராது. அதே மாதிரி அவசாக்க பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி சுத்தமான சைத்தன்யம் ஒன்றுதானே இருந்துச்சு, இட வலிமை இல்லையே. அப்ப ஒரே ஒரு சைத்தன்யம் வச்சு எப்படி இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு கேள்வி வந்து இல்லை. அந்த பிரபஞ்சத்துல வயம் கேதம் அபேட்சதே அதிபூதம் காரணம். இது எதிரான புலாரம் மாதிரியே இது உலகம் தனியா இருந்தான்னா அவனால ஜடம் பண்ண முடியாது, அவனுக்கு நிறைய உபகரணங்கள் ஜடம் தேவைப்படும், அண்ணெல்லாம் தேவைப்படும். ஆனா இந்த சேதனமான அபிபூதம் இருக்கு, இதுக்கு அபிபூதமான எந்த ஒரு காரணமும் தேவையே இல்லை. இதுதான் எல்லாம் காரணம். அது எப்படி பண்ண அந்த சைத்தன்யத்துக்கு ஒரு சக்தி, அந்த சக்திக்கு மாயா அமைப்பு அனுபூத்தியாக அது ஜட சக்தி தான், ஜடம் அதுக்கு சைத்தன்ய சக்தி இல்லை. அது சம சமமான ஆதரணாத்மகமான ஒரு இதை பற்றி நிறுவனம் பற்றி விசுவாமிகள்லாம் எத்தனை நிறுவனம் பண்ணி பரிசோதனை பார்த்தாலும் விசாரணை பார்த்தாலும் எந்த ஒரு நிற்கிறதுனா அனுரூபியா சொன்ன நிறுவனம் இல்லை இல்லை விசாரிக்கும் சில மாதிரி சொல்ற மாதிரி நிறுவனம் மனமுடியாதுதான் இருக்கான். அதனால சர்வப்பிரகாரையில் விஸ்வத்தி அனுரூபியா அப்படி சாந்தம் அந்த சிவருடைய வாயிலானது சாந்தரி மாயா கட்டி இது எதவான உண்டாக்க முடியுமா? தயா துர்கதாரியா, இதெல்லாம் வந்து துர்கதத்தில் வரைய முடியாதுன்னு சொல்றோமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அந்த மாயையோடு இந்த ஜெகத்காரணமான சித்தத்தை தண்ணியும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சம்பந்தம்னு கேட்டா தாதா நீங்கள் என்பதும் கட்டி மட்டும் சாதாரணம், இது தனி அது தனியா இல்லை. ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துல ரூபம் ரசம் எல்லாமே இருக்கு. அது இல்லைங்கிறதுக்காக நாம வந்து ஒரு கட்டம் சொல்றது ஒரு கட்டம் தானே சொல்லுவோம். இல்லையே கடம் இருக்கு, ரூபம் இருக்கு, ரசம் இருக்கு, ஏதாவது இருக்குன்னா சாதாரணம் இல்லைன்னா. அதே மாதிரி இந்த சக்தியுமே சக்திமான் அந்த சிவனுக்கும் சாதாரணம் இருக்கிறதுனால தேசம் தேவ அபூதியம் என்று இந்த
இவங்கிற அந்த காரணமானது எல்லாத்தையும் காரணமாகும். காரணமானது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
அந்த
இந்த காட்சி எப்படி பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருந்தது பழைய காலத்துக்கு காணாமல் இருந்தது அப்போ பத்து தான் இருந்திருக்கேன். ஆனா ஒரு சிருஷ்டி பண்ணது இப்ப திடீர்னு சிருஷ்டி பண்றேன்னு ஆரம்பிக்கிறது மாயங்கிறது அதோட சாதாரண கலந்துருக்கு. அந்த சக்தியில வந்து முன்னாடி வந்த சக்தி இருக்கு, பூர்வ கல்பத்துல வந்த சக்தி, அந்த சக்தியில ஆன அத்தனை விஷயங்களுடைய சம்ஸ்காரம் இருந்து அம்சாம்